தமிழகத்தின் வளர்ச்சிப் பணிக்காக 2017-18 நிதியாண்டில் மத்திய அரசு ஒதுக்கீடு செய்த 5,920 கோடி ரூபாயை முறையாக பயன்படுத்த தவறியதால் கிட்டத்தட்ட 62% பணம், அதாவது 3,676 கோடி ரூபாய் மீண்டும் திரும்ப எடுத்துக் கொள்ளப்பட்டதாக CAA அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வரும் 2021 ஆண்டு எடுக்கப்படவுள்ள சென்செஸில் நவீன காலத்திற்கு ஏற்றாற்போல் மக்களிடத்தில் புதிய கேள்விகள் இணைக்கப்பட உள்ளன. குறிப்பாக எத்தனை ஸ்மார்ட் போன் வைத்திருக்கிறீர்கள், என்ன டிஸ்கேபிள் பயன்படுத்துகிறீர்கள் போன்ற கேள்விகள் இடம்பெறலாம் என கூறப்படுகிறது. சென்னை அண்ணாசாலையில் இருக்கும் சரவண பவன் உணவகத்தில் சாப்பிட்ட வழக்கறிஞருக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டதாக புகார் எழுந்தது. இதனை விசாரித்த மாநில நுகர்வோர் ஆணையம் பாதிக்கப்பட்டவருக்கு 1,00,000 ரூபாய் தர சரவண பவனுக்கு உத்தரவிட்டது. இன்றுடன் ஓய்கிறது வேலூர் மக்களவைத் தேர்தல் பிரச்சாரம். மாலை முதல் கருத்து கணிப்புகளை வெளியிட தடை. நாளை மறுநாள், அதாவது 5ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. நெல்லை முன்னாள் மேயரை படுகொலை செய்தவர் திமுகவை சேர்ந்தவர். சட்டம் ஒழுங்கை பற்றி பேச ஸ்டாலினுக்கு தகுதி இல்லை என தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு ஹெல்மெட் அணிந்தால்தான் பெட்ரோல் வழங்கப்படும் என்ற நடைமுறை வரும் திங்கட்கிழமை முதல் அமலுக்கு வருகிறது. கடந்த ஓராண்டில் மற்றும் வங்கதேசத்தில் கிட்டத்தட்ட 21,000 பேர் டெங்குவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுவரை 14 பேரை பலி கொண்ட டெங்கு காய்ச்சல் வேகமாக பரவி வருவதால் சுகாதார அவசர நிலையை பிரகடனம் செய்ய எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. வரும் டிசம்பர் மாதம் மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் நடைபெறவுள்ள தேசிய அளவிலான துப்பாக்கிச் சுடுதல் போட்டிக்கு நடிகர் அஜித்குமார் தகுதி பெற்றுள்ளார். முன்னதாக மாநில அளவிலான துப்பாக்கிச் சூடு போட்டியில் 19வது இடத்தை அவர் பிடித்துள்ளார்.